பள்ளி மாநகராட்சியில் ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் நாம் ஐந்தாவது வார்டில் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் நந்தவன இடத்துல 1.5 ஏக்கர் அதாவது தெற்கு தேவி தெருவில் இருக்கக்கூடிய 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மியாவாக்கி உள்ள அடர் காடுகள் அந்த இடத்துல தான் இருக்கின்றோம். காங்கிரீட் கட்டடங்களாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சியில் ஒரு குட்டி காடு, அந்த குட்டி காடை பற்றி நாம் பேசுவதற்காகத்தான் நாம் இங்கு ஸ்ரீரங்கம் கோட்டம் சுகாதார அலுவலர் டேவிட் முத்துராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, ஸ்ரீரங்கம் கோட்டத்தை பொறுத்தவரை ஒரு 6 இடத்துல மியாவாக்கி காடுகளை உருவாக்கியிருக்கின்றீங்க. ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் உள்ள அனைவருமே இதற்கு பொறுப்புக்கு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மியாவாக்கி காடுகள் உருவாக்கக்கூடிய நோக்கம் என்னங்கய்யா? மியாவாகி அந்த அடர்வனம் அல்லது குறுங்காடுகள்னு சொல்கிற இந்த வனம் வந்து எந்த நோக்கத்திற்காக மாநகர எல்லையில் மக்கள் நெருக்கடியாக கட்டடங்கள் நிறைந்த இடத்துல இதை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம இது ஒரு இது இருக்காக எந்த யாருடைய வழியில் அது நடக்குது அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் சுனாமி ஆழி பேரழிவு ஏற்பட்ட பொழுது அந்த ஜப்பான் நாட்டினுடைய கடற்கரையில் நிறைய இந்த மாதிரி வனங்கள் இருந்தது. அந்த வனங்கள் அந்த மரங்கள் அந்த ஆழி பேரலையால் சுனாமியால் அழிக்கப்பட்டு எல்லாம் மரமெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஒரே ஒரு இடத்துல பார்க்குறப்ப அந்த ஏரியா ஃபாரஸ்ட் மட்டும் அப்படியே நல்லா நிற்கிது. அந்த இடத்துல ஆழி பேரலை பிரச்சனை இருந்தாலும் மரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை வந்து தாவரவியல் அறிஞர், ஜப்பான் நாட்டு தாவரவியல் அறிஞர் அகிரா மியாவாகி அதை என்னன்னு பார்க்குறாரு. பார்க்குறப்ப ஒரு உண்மை தெரியுது, அடர்வனமாக இருக்கிற வனம் வந்து எதாலையும் அழிக்கப்படாது. கீழே வந்து அந்த மரங்களுடைய வேர்கள் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும், மேலே வந்து கிளைகள் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். அப்போ எந்த விதமான ஒரு காற்றோ இந்த மாதிரி ஆழிப்போ எந்த ஒரு பிறகு இயற்கை சீரழிவும் அந்த வனத்தை அழிக்க முடியாதுங்கிறத உணர்றாரு. அதன் அடிப்படையில் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப அங்கங்கு வன இந்த குறுங்காடுகளை உருவாக்கி பார்க்குறாங்க. அதனுடைய வெற்றி நமக்கு எப்படி பயன்படுத்திக்கிறோம் மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னா, இந்த வளர்ந்து வருகிற மாநகர நிர்வாகத்தில் சாலை ஓரங்களில் மரம் நட்டு வளர்ப்போம்னு நம்ம நிறைய மக்களும் மாணவர்களும் மாநகராட்சியும் தன்னார்வலர்களும் ஆங்காங்கு நம்ம மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மரம் நட்டு பராமரித்தல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, அந்த மரம் நட்டுருப்போம், ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தோம்னா அந்த ஓரத்தில் சாக்கடை கட்டுவாங்க, அல்லது பாதாள சாக்கடைக்கு பைப்பு உடைப்பாங்க, இல்லை கீழே கேபிள் லைன் போடுவாங்க, இல்லை மரம் ஒரு 3 வருஷத்தில் மரம் மேலே வளர்ந்து போன பிறகு அங்கே ஈபி இந்த மின்சார கம்பிகளால் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ மின்சார வாரியம் அதை வெட்டும், மாநகராட்சி அதை எடுத்துகிட்டு போகிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. எப்படி எடுத்தாலும் புதிய புதிய நகர்பகுதிகளில் இந்த மரங்களை நட்டு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். மாநகரம் வந்து திருச்சி மாநகரம் வந்து பசுமை மாநகரம் இந்தியாவில் அப்படிங்கிற இடத்துல நம்ம 5வது இடத்துல இருக்கோம். அதை இன்னும் முன்னோக்கி போகணும்னா நமக்கு தேவை வந்து நமக்கு 100 டிகிரி நம்ம திருச்சிக்கு வருது வெப்பம் வந்து கோடை காலத்தில். மாநகரம் குளுமையான மாநகராகவும் தேவையான ஆக்சிஜன், இன்றைக்கி ஆக்சிஜன் தான் பிரச்சனையாக இருக்குது. ஆக்சிஜன் நமக்கு வந்து சுவாசத்துக்கான பிரச்சனையாக இருக்குது. அந்த ஆக்சிஜனை இந்த மரங்கள் தான் நமக்கு வழங்கி வருகிறது. அப்போ அந்த குளிர்ச்சிக்கும் பசுமைக்கும் ஆக்சிஜனுக்கும் மாநகரனுடைய சுகாதாரத்தை காப்பதற்கும் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஆங்காங்கு இருந்த நம்மளுடைய கோவில் நிலங்கள் மாநகராட்சி இடங்களில் இப்போ இந்த முதல் முறையாக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அவங்க நிர்வாகம் வந்து இந்த இடத்த கொடுத்து நமக்கு இதில் ஒரு 10,500 மரங்களை ஒரு 1.5 ஏக்கர் டு 1.30 அந்த சென்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே 10,500 மரங்களை நம்ம இங்கே நட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த மரத்தை நட்டு 8 மாதம் முடிந்து 9வது மாதத்தின் முதல் நாள் இதே டிசம்பர் 20ஆம் தேதி தான் நாம் வந்து இந்த மரத்தை நட்டோம். நினச்சி பாருங்கள், தேக்கு வேறு எங்கேயாவது தோட்டத்தில் நட்டிருந்தா 3 வருஷம் ஆனால் தான் இந்த வளர்ச்சி இருந்திருக்கும். ஒவ்வொரு மரங்களும் 3 வருஷம் 2 வருஷம் வளர்ச்சி தனி மரமாக நட்டிருந்தோமா அது வந்திருக்கும். ஆனால் ஒரு 8 மாதத்திலேயே இது ஒரு ஃபாரஸ்ட், இந்த இடத்துக்கு வந்தாவே உள்ளே போயிட்டு வந்தால் கை அரிக்கும்போம், ஒரு சுனை இருக்கும்போம். என்னென்னா வனத்திற்கு உரிய அட்மாஸ்பியர் அங்கே உருவாக்கிறோம். இதன்மால மாநகர எல்லையில் இப்படி சிட்டுக்குரிய வளர்க்கலாங்கிறோம், குருவிகளை பல்லுயிர் பெருக்கங்கிறோம், நிறைய பறவைகள் வந்து போகணும்னு நினைக்கிறோம். மாநகர எல்லையில் பசுமையையும் மாநகருடைய இந்த கிளைமேட் சேஞ்சு
இந்த வெப்பத்தையும் நிலைப்படுத்தி மக்களுக்கு நல்ல சுகாதாரமான நிலையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் மாநகராட்சி ஆணையர் ஐயா அவர்கள் சிவசுப்பிரமணியன் சார் அவர்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணாங்க. இங்கே வந்து இந்த கோட்டத்தினுடைய உதவி ஆணையாளராக இருந்து தற்பொழுது லால்குடி ஆர்டிஓ அலுவலராக இருக்கக்கூடிய வைத்தியநாதன் சார் அவர்கள் இதுக்காக அந்த விளக்கங்கள்லாம் போட்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தணும் சார். இது வந்து மாநகராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இவங்க தான் இதை பூரா வந்து செஞ்சோம். ஒரே ஒரே நாள்லேயே 10,500 மரக்கன்றுகளையும் ஒரே நாள்லேயே நட்டு தமிழகத்திலேயே முதல் ஒரு மாநகராட்சி இது. இந்த இந்த அதிக அளவு பரப்பளவில் அதிக மரங்களை வச்சு பராமரித்து சக்ஸஸாக கொண்டு மியாவாக்கி அடர்காடுகள் முறையாக வந்து ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றாங்க. ஜப்பானிய தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கியோட அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வந்து இந்த காடுகள் அடர்காடுகள் அல்லது குறுங்காடுகள் இங்கே வந்து நல்ல செய்யப்பட்டிருக்கின்றது. அது பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கின்றோம் ஐயா. இப்போ இந்த காடுகளை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது 3 அடிக்கு குறைவாகவே ஒரு மரமும் இன்னொரு மரமும் இருக்கின்றது. அப்போ இந்த மர வளர்ப்புகள்னால ஒரு மரத்தின் வேர் இன்னொரு மரத்தின் வேரை வளர விடாமல் செய்து விடாதா, இல்லை இந்த தொழில்நுட்பத்தின் ஒரு பயன்பாடு என்ன? இங்கே வர்றவங்களோட இது ஒரு நல்ல கேள்வி. இங்கே வருவர்களுடைய முதல் ஐயமே இது தான். ஏன்னா ஒரு மரம் வந்து சுற்றளவு பார்த்தீங்களாக்கும் 10 மீட்டர் சுற்றளவுக்கு நிழல் கொடுக்குற மரம், வேர் போடுற வேர் கிளைகளும் வேர்களும் பரவக்கூடிய மரங்கள் தாங்க. இந்த முறையிலங்க சார் இந்தியத்தினுடைய நாட்டு மரங்கள்னு சொல்லுவோம். வேம்பு பார்த்தீங்களாக்கும் வாகை இருக்கும், மகோகனி இருக்கும், இங்கே எல்லாமே இழுப்பை இருக்கிற வந்து ஒரு 60 வகையான நாட்டு மரங்கள் இருக்குது. இது இந்த நாட்டு மரங்களுடைய குணம் நமக்கு தெரியும். இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு 50 அடி அளவுக்கு வேர் போகும், ஒரு 50 அடி அளவுக்கு சுற்றளவுக்கு வந்து அது கிளை பரப்பக்கூடிய மரங்கள். இங்கே நோக்கம் என்னென்னா இப்படி பக்கத்தில் வைக்கிறப்ப என்ன இடர்பாடுகள் வரும் அப்படின்னு நம்மளுடைய தேவை வந்து ஒரு காடை உருவாக்குறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 8 மாதத்தில் இதை நட்டு வச்சு பராமரிக்கிற எங்களால் என்னை விட 10 மடங்கு 5 மடங்கு உயரத்தில் அந்த மரங்கள் 8 மாதத்தில் வந்துருக்கு. இந்த ஒரு நாமளே நம்ம உருவாக்கி மேலே கொண்டு நீண்ட நாளைக்கு மரம் நடும் ஒரு அலுவலர் வருவார், ஒருத்தர் போவார், பராமரிப்பு பிரச்சனை வரும். இந்த குறுகிய காலத்தில் வளரணும் அப்படிங்கிற நோக்கம் உருவாகணும்னா இங்கே வந்து ஒரு மரக்கன்றுகளுக்கிடையே ஒரு போட்டி சூழலை உருவாக்கியிருக்கிறோம். காம்படிஷன் அதுக்கு அது வந்து சூரிய ஒளிக்காக அடர்த்தியாக இருக்கிற நாட்டு மரங்கள் தன்னுக்குத்தானே போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும். அதனால தான் இந்த விரைவான வளர்ச்சி கிடைச்சிருக்கு. நீங்கள் கேட்குற அந்த வேர் இருக்கிற வேருங்கிறது பார்த்தீங்களாக்கும் இன்னொரு மரத்தினுடைய வேரை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணால் மண்ணுக்குள்ளே தான் பாய்ஞ்சு ஓடப்போகுது. இப்போ இந்த இடத்துல அவ்வளோ வேரும் போகிறப்ப நிலத்தடி நீரை எடுத்து வச்சுருக்கோம் கீழே. ஒன்றே ஒன்று இதில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன வரும்னா இந்த மரத்தை வெட்டி பயன்படுத்த முடியாதேன்னு. மரத்தை வெட்டவே கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். பணப்பயிருக்காக மரம் நழுவுகிற ஸ்கீம் வேறு. இந்த அடர்வனம் வந்து ஒரு நகர்ப்பகுதிகளில் வனச்சூழல் கிடைக்கணும் நமக்கு. அந்த ஒரு கான்செப்டில் பண்ணுறப்ப நீங்கள் கேட்ட அந்த வேரெல்லாம் உன்னோட ஒன்றுன்னா 1 மீட்டருக்குள்ளே 4 மரம் வரைக்கும் நடலாங்க சார். 4 மரக்கன்றுகளை வைக்கிறோம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு மரக்கன்றுகள். ஒவ்வொரு மரமும் எடுத்துக்கொள்ளுகிற சத்துக்களும் வேறை, பூமியிலிருந்து எடுத்துக்கிற சத்துக்கள். அப்போ இந்த மரத்தால் எடுத்துக்க முடியாத சத்துக்கள் இன்னொரு வேர் மூலம் இதுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர் மூலம் அந்த நுண்ணூட்டங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க சார் இந்த பண்ணியிருக்கோம். மியாவாக்கி காடுகளில் இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் இருக்கின்றோம். இதை எப்படி உருவாக்குனாங்க? 1 மீட்டருக்கு 4 மரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதற்கு இந்த நீர் மேலாண்மையை எப்படி கொண்டு வரீங்க? இதற்கு தண்ணி பாய்ச்சக்கூடிய தொழில்நுட்பம் என்ன பயன்படுத்துகிறீங்கய்யா? நம்ம வந்து இங்கே வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறோம். ஓஹோ, போர் போட்டிருக்கோம். இப்போ நாள்தோறும் தேவையான சொட்டு நீருக்கு தேவையான பைப் லைன் அங்கங்கே எல்லா செடிகளுக்கும் தேவையான சொட்டு நீர் வந்து ஓஹோ ஈக்குவலாக கிடைக்கிறது மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு நாளை போட்டு விட்டால் இருக்கிற 10,500 செடிகளுக்கும் தேவையான நீர் போகிற அளவுக்கு இங்கே பார்த்துருக்கோம் சார். இதில் வந்து கான்செப்ட் நம்ம என்ன அப்படின்னா மியாவாகியில் கண்டிப்பாக நீர் மேலாண்மை முக்கியம். அது சொட்டு நீர் மேலாண்மை போடுறப்ப குறைந்த நீர் செலவில் அதுக்கு நேரடியாக செடிகளும் பக்கத்தில் இருக்கிறதுனால
அது தேவையான அளவுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல மூணு செடி நாலு மரக்கன்றுகள் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பைப் லைன் இதில் கொடுத்துருக்கோம். ஸ்ரீரங்கம் கோட்டம் மியாவாக்கி குறுங்காடுகளில் தான் நம்ம இருக்கின்றோம். இதை சுற்றி பார்க்குறோம், பல ஆயிரம் மரக்கன்றுகள் மூலிகை செடிகள் ஆங்காங்கே இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, இதில் பறவைகள் முதற்கொண்டு பட்டாம்பூச்சிகள் முதற்கொண்டு இதெல்லாம் சிறகடித்து பறிச்சிட்டு இருக்கு. ரம்யமான ஒரு சூழலில் இருக்கும். இப்போ இந்த அடர்வனத்தில் தான் கொத்து கொத்தாக சுண்டைக்காய் மற்ற மலர்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி பேச இருக்கின்றோம் சுகாதார அலுவலர்கிட்ட. ஐயா வணக்கம். இந்த இவ்வளவு ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு இங்கே நம்ம பார்க்கின்றோம், இதற்கு என்ன தொழில்நுட்பம், என்ன நுண்ணுறங்கள் நீங்கள் போடுறீங்க? நம்மளுடைய மாநகர மக்கள் வீடுகளில் அன்றாடம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கோம் சார். அந்த மக்கும் குப்பைகளை வந்து அங்கங்கே நுண்ணுயர மையங்கள் வச்சுருக்கோம். அங்கே வந்து எங்கே பாருங்கள் மக்க வச்சுருக்கோம். இதுதான் மக்கும் குப்பை. இது நம்ம வீட்டிலேருந்து தூக்கி போட்ட காய்கறி எல்லா வேஸ்ட்டுமே இருக்கும். நாங்கள் அழகாக கையில் எடுக்கிறேன், எந்த விதமான வியாதி இதுலேருந்து வராது. ஏன்னா மக்கி தேவையான அளவுக்கு இதில் இருக்கிற நுண் கிருமிகள்லாம் இறந்துருக்கும், அதாவது நோய் கிருமிகள்லாம் இறந்த பிறகு மக்கி இந்த மண்ணுக்கு வளம் தரக்கூடிய அளவுக்கு வீடுகளில் உருவாகி இந்த மாநகராட்சியில் எங்கெங்கே நம்ம நுண்ணுற மையங்கள் இருக்கோ அங்கே நம்ம மக்க வைக்கிற அந்த மக்கும் கழிவுகளுடைய உரம் தான் இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் இந்த இதா சார் பைப் லைனா? பைப் லைன் சொட்டு நீர். ஆமா இது ஓகேவா? அது ஓகேவா? டேய் நீ ஆபரேட் பண்ண முடியும் என்று போட்டு அவங்க. குறுங்காடுகள் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடமெல்லாம் இது வந்து ஒரு ஆக்சிஜன் பார்லர் வரப்போகுது, எல்லா இடத்துலையும் இனிமேட்டு ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையாகவே இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் மையத்தையே உண்டு பண்ணியிருக்காங்க. நிலர் போர்வையை குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டு நிலர் போர்வை, அதாவது இந்த பசுமை போர்வை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய அடர் காடுகளில் வெயில நாங்கள் தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு குளிர், அந்த குளிரக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலையை தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் சார். இப்போ இந்த குறுங்காடுகள் இப்போ நம்ம இருக்க இடத்துல என்ன மரங்கள்லாம் நட்டிருக்கீங்க இந்த இடத்துல? இந்த எந்த இங்கே நடப்பட்டு இருக்கிற ஒரு 57 வகையான மரங்களுமே நம்மளுடைய நாட்டினுடைய நாட்டு மரங்கள் தான். நாட்டு மரம் கல்யாண முருங்கை பாருங்கள், கல்யாண முருங்கை இருக்குது. இது நீர் மருது, வேம்பு, மகோகனி, எல்லா ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய நாட்டு மலை வேம்பை பாருங்களேன், 240 நாளில் 35 அடி போயிருக்குன்னா ஒரு நாளுடைய வளர்ச்சி அதை பாருங்க. இங்கே மலை வேம்பு, இந்த மலை வேம்பு வந்து எல்லாமே மெடிசன் நமக்கு. கல்யாண முருங்கை இங்கே பெண்கள் இல்லத்தரசிகள் வந்தாங்களாக்கும் சிலர் வர்றாங்க, வந்துங்க பாருங்க இலையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னா இட்லி மாவு தோசை மாவோட கலந்து இதை வந்து பிள்ளைகளுக்கு ஊட்டி தரணுங்கிறதுக்காக இந்த மூலிகையாகவும் இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இந்த அடர்வனத்தில் இருக்கிறது எல்லாமே நாட்டு மரங்கள் தான். நாட்டு மரங்கள் எல்லாமே தலவிருட்சம்தான். தலவிருட்சம், ஸ்தல விருட்சங்களை இங்கே வச்சுருக்கீங்க. ஐயா இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ ஸ்ரீரங்க கோட்டத்தில் இந்த மியாவாக்கி காடுகள் குறுங்காடுகள் எவ்வளோ இடத்துல வச்சுருக்கீங்க? இந்த இடத்தினுடைய நம்மளுடைய அந்த வெற்றிக்கு பிறகு இது நம்மளுடைய ரங்கநாதர் கோவிலில் கொடுத்த இடம். இந்த இடம் வந்து ஒரு 6 பார்த்த பிறகு மாநகராட்சி ஆணையர் அவர்கள் சரி இது நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கு, நம்மளால் பண்ண முடியும்,
என்ன அப்படினா ரோடு லைட் எல்லாம் ஈஸியா நம்மளால செஞ்சிர முடியும் ஒரு மரத்தை வந்து சரியா பார்த்து வளத்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தாமே இது ஒரு சோதனை முயற்சி இதனுடைய வெற்றிக்கு பிறகு மாநகராட்சியில ஸ்ரீரங்கம் கோட்டத்துல மட்டும் ஐந்து இடத்துல இந்த இடம் இல்லாம ஐந்து இடம் வார்டு பார்த்தோம்னா வடக்கு சீனிவாச நகர்ல இருக்கு பாலாஜி அவென்யூ பெருமாள்புரம் சஞ்சீவி நகர்ல சஞ்சீவி நகர் டவுன் ஸ்டேஷன் பக்கத்துல ஒன்னு பார்க்ல ஒன்னு மொத்தம் ஐந்து இடத்துல இதுல 10500 மரம் நட்டு அதாவது இப்ப இந்த அரங்கநாதர் திருக்கோவில்களோட சேர்த்து ஸ்ரீரங்க கோட்டத்துல ஆறு குறுங்காடுகள் இருக்கு இந்த ஆறு குறுங்காடுகள்ல எத்தனை ஒட்டுமொத்த மரங்கள் இருக்கும் எங்களுக்கு வந்து இது வந்து 10500 மரங்கள் இந்த சைட் மட்டும் இந்த சைட் மட்டும் பெருமாள்புரம் வந்து இன்னும் நல்ல அடர்த்தியா வச்சிருக்கோம் இதுக்கு இதுல கிடைச்ச எங்களுக்கு அனுபவங்கள் சில படிப்பனைகள்ல இருந்து அதை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் பெருமாள்புரத்துல வந்து 12700 கண்ணு நட்டு பெருமாள்புரம்னு அதுவும் கோவிலுடைய இடம் இந்த ரெண்டு சைட்டுமே கோவில் இடம் கோவில் இடத்துல 22-23000 மரங்கள் நட்டிருக்கோம் அது இல்லாமல் நம்ம இடத்துல வாட்டர் டேங்கில் இருக்கிற வாட்டர் டேங்க் இருக்கக்கூடிய பகுதி பழைய பார்க் சைட்டு இந்த மாதிரி இடத்துல அதில் 10000 மரங்கள் நட்டிருக்கோம் மீதி அது இல்லாமல் 4 இடத்துல 10000 மரங்கள் நட்டிருக்கோம் ஐயா இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட இடங்கள் இந்த அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவில் அதாவது அருள்மிகு அரங்கநாத திருக்கோவில்களுக்கு உட்பட்ட இடங்கள் இப்போ ஒரு காடுகள் அமைக்க வேண்டும் அவங்கள்ட்ட இடங்கள் இருக்குது தனியார் இடங்கள் அவர்களும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாமா நிச்சயமாக சார் அவங்க வீடு ஒரு பசு அவங்க என்ன செய்ய வேண்டும் மாநகராட்சி என்ன செய்து கொடுக்கும் அவங்களுக்கு தேவையான மாநகராட்சி ஆணையர் அவர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி தங்களுடைய வீட்டுக்கு பின்புறம் முன்புறம் பெரிய இடம் இருக்கவங்க சின்ன இடக்கு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மாடி தோட்டம் அந்த மாதிரி நல்ல இடமே எனக்கு இருக்குது நல்ல இடம்னா உள்ள 10x10 100 சதுரடி இங்கே பாருங்கள் நம்ம இருக்கிற இடத்துல 10x10 100 சதுரடி இருந்தாலுமே அதில் நம்மளால் வந்து 100 மரங்களை வட்டு நாட்டு மரங்களை நட்டு வளர்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு வனச்சூழலை ஏற்படுத்த முடியும் அதில் வந்து அவங்களுக்கு பெரிய செலவே இருக்காது ஒரு 3 அடி ஆழம் குழி இது பண்ணுறாங்க மண்ணை மேலே எடுக்கிறாங்க மாநகராட்சி வந்து நம்முடைய மக்கும் குப்பையை அவங்களுக்கு இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆணையர் அவர்கள் எப்போ அவங்க உரம் கேட்டாலும் மக்கும் குப்பையிலேருந்து தயாரிக்கிற நுண்ணுரத்தை 1 ரூபாய்க்கு நம்ம வெளியில் கொடுக்குறோம் அது இது மாதிரி மாநகர மக்கள் வந்து அடர்பணம் உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பின்னால் இருக்கிற கிச்சன் வேஸ்ட் வாட்டர் அவங்க வீட்டில் நார்மலாக வேஸ்ட் பண்ணுற சோப்பு இல்லாமல் நார்மலாக மற்ற வாட்டர் என்னவோ அது இருந்தால் போதும் பெரிய ட்ரிப்பு செலவுலாம் அவங்களுக்கு கிடையாது கண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது அது நீங்களே கொடுத்துருவீங்க நாங்கள் மாநகராட்சி தமிழகத்திலேயே மாநகராட்சியில் தான் 2 திருச்சி மாநகராட்சியில் தான் 2 நர்சரி வச்சுருக்கோம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ஒன்று வந்து இங்கே நம்ம ஸ்ரீரங்கம் அம்பேத்கர் நகரில் ஒரு நர்சரி இன்னொன்று அரியமங்கலம் கோட்டத்தில் விறகுப்பேட்டை வாட்டர் டேங்கில் ஒரு நர்சரி அது வந்து நாங்கள் வெளியில் வாங்கி கொண்டுட்டு வந்து வளர்த்து வச்சுருக்கோம் அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் யாராவது தன்னார்வமாக வந்து நிறைய ஸ்பான்சருக்கு இப்போ வர்றாங்க நாங்கள் மரம் வாங்கி தர்றோன்னு வர்றாங்க நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்யும் அடுக்கடுக்கான கேள்விகள் அடர்காடுகளை பற்றிய கேள்விகள் எப்படி அடர்காடுகள் அடர்த்தியாக இருக்கின்றதோ மியாவாக்கி குறுங்காடுகளை பற்றி நிறைய தகவல்களை நம்மளிடம் சுகாதார அலுவலர் பகிர்ந்திருக்கின்றார்கள் இந்த இதில் மாநகராட்சி ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் மக்கள் தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய மக்கும் குப்பையில் இருந்து உரத்தை எடுத்து சொட்டு நீர் பாசன முறைப்படி தேவையான தண்ணீர் ஊற்றுவது ஜீவாமிர்தம் உள்ளிட்ட இயற்கை உரங்களை போட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது குட்டி செடியாக இருந்த இந்த இடமானது இப்பொழுது குறுங்காடுகளாக இருக்கின்றன பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்கின்றது இந்த குறுங்காடுகளில் குயில் ஓசை கேட்கின்றது மயில் வருகின்றது மற்ற பல் உயிர்கள் இங்கு பெருகி இருப்பதை பார்க்க முடிகின்றது பச்சை பசேல் என்று இந்த இடங்கள் காணப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனானது திருவரங்கத்தீவு முழுவதையும் பாதுகாப்பதாகவே நாம் உணர்கின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீரங்கம் கோட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான ஒரு 6 குறுங்காடுகளை உருவாக்கியுள்ளதை நாம் களத்தில் இப்பொழுது உணர முடிகின்றது அந்த வகையில் ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களுமே இதற்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றீர்கள் தற்பொழுது இந்த மியாவாக்கி காடுகளை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் கோட்டம் சுகாதார அலுவலரிடம் என் டேவிட் முத்துராஜ்
அவர்களிடம் எண்ணற்ற தகவல்களை சேகரித்திருக்கின்றோம். தற்பொழுது திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் நந்தவன இடத்தில் இப்பொழுது 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களை சுற்றி பார்த்து அது தனி அவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களோட தனிமையாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வடிவமுமே ஒரு கோபுர வடிவு அப்புறம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அதாவது வனத்து குச்சி வடிவில் இருக்கும் போய் சுற்றி வர்ற பகுதி இது முதன் முதல்ல இது கோவில் இடமா இருக்கிறதுனால இதுமே இது வந்து நடைப்பயிற்சி எட்டு வடிவ நடைப்பயிற்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ரவுண்டு அங்கே ஒரு ரவுண்டு இதில் ரோடு இருக்குது எட்டு நடைப்பயிற்சியில் காலை மாலையில் வந்து 21 முறை இங்கே வந்து போயிட்டாங்களாக்கும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சுவாச பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிற சுகாதாரத்தினுக்காக அதை பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ திருச்சி தெற்கு தேவி தெரு ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் 1.5 ஏக்கரில் இருக்கக்கூடிய அரங்கநாத திருக்கோவில் நந்தவன இடத்துல 8வது வார்டில் வடிவமைச்சிருக்குன்றாங்க. அதில் தான் வண்ணத்து பூச்சி வடிவத்தில் வச்சுருக்குறாங்க. சீனிவாச நகர் விஸ்தரிப்பில் அங்கே வச்சுருக்குன்றாங்க. பாலாஜி அவென்யூ பெருமாள்புரத்தில் ராஜகோபுரம் வடிவில் வச்சுருக்குன்றாங்க. இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் வாகை சரக்கொண்டை பூப்புல் நீர்மத்தி மஞ்சக்கடம்பு அரளி நெல்லி அத்தி புங்கன் நாவல் இழுப்பை மாமரம் முள்முருங்கை பூவரசு இலை பேரரசு கருமருது மலைவேம்பு வாகை ஈட்டி வாழை வேம்பு கொய்யா பலா என்று எண்ணற்ற மரங்கள் இங்கே இருக்கின்றன. நாட்டு மரங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த ஆரோக்கியத்தரும் எட்டு நடை பயிற்சி செய்தால் எட்டி போகும் நோய்கள் அந்த வகையில் தான் இந்த குறுங்காடுகள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் எட்டு நடை பயிற்சி போக போகின்றோம். அடற்காடுகள் ஆக்சிஜன் பார்லராக மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் தரும் ஒரு தேக ஆரோக்கியத்தரும் ஒரு பூங்காவாக இருக்கின்றது. இந்த எட்டு நடை பயிற்சியும் இப்போ நம்ம அருமையாக செய்தோம். அந்த வகையில் இப்பொழுது இந்த அடற்காடுகள் மியாவாக்கி அடற்காடுகள் திருச்சி வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாகவே காணப்படுகின்றது. எல்லாத்தையும் ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. இப்பொழுது மரத்துக்கும் மரத்துக்கும் போட்டியை தான் நாம் இங்கு பார்த்துருக்கின்றோம். அது நாட்டு மரங்களில் தான் நம்ம பார்த்துருக்கின்றோம். மண்ணரிப்பு தடுக்கப்படுகின்றது, நிலர் பசுமை போர்வை இருக்கின்றது. ஆரோக்கியம் தரும் அடர்த்தியான குறுங்காடுகளில் தான் இருக்கும். இதில் அவங்க பல்வேறு விஷயங்களை இந்த இதில் குறுங்காடுகளில் வடிவமைச்சிருக்கின்றாங்க. இப்போ இந்த ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் 5வது வார்டில் இருக்கக்கூடியதில் எட்டு நடை நடைப்பயிற்சியுடன் கூடிய குறுங்காடு வடிவமைச்சிருக்கின்றாங்க. ஐயா இதில் என்னென்ன வடிவங்களில் வடிவமைச்சிருக்கீங்க? இந்த நம்ம இந்த குறுங்காடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம இப்போ போயிட்டு வந்தோம் இந்த வனத்துக்குள்ளே போகிறப்ப இந்த போகிற நம்ம வழி எப்படி இருக்கும்னா, ஒரு இருக்கின்றது மூலிகைகள் இருக்கின்றது, பறவைகள் பட்டாம்பூச்சிகள் முதல் கொண்டு சிறகடித்து பறக்கின்றன. எல்லா விஷயங்களும் இந்த அடற்காடுகளில் நாம் பார்த்தோம். 6 மாதத்தில் அடற்காடுகளாக இருக்கணும்னா பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கலாம். இது அரசுக்கு மட்டும் இல்லை, தனியார் இடத்துலையும் செய்யலாங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது. சுகாதார அலுவலர் டேவிட் முத்துராஜுடன் என்.டிச்.காம்.க்காக வெற்றி செல்வன்.